சென்னையில் மாநகராட்சி அதிகாரியை தாக்கிய வழக்கில் மதிமுகவின் தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை நந்தனம் ஒஎம்சிஏ மைதானத்தில் மதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 111வது பிறந்தநாள் விழா மாநாடு நடைபெற்றது. இவ்விழாவிற்காக சைதாப்பேட்டை தாதண்டர் நகரில் மதிமுக கட்சி கொடி கம்பங்கள் மற்றும் பதாகைகள் வைக்கப்பட்டு இருந்தன. பதாகைகள் தொடர்பாக உயர்நீதிமன்றம் கடும் உத்தரவுகள் பிறப்பித்துள்ள நிலையில் மாநகராட்சி செயற்பொறியாளர் வரதராஜன் தலைமையிலான ஊழியர்கள் அந்த பதாகைகளை அகற்றினர். அப்போது அங்கு வாகனத்தில் வந்த மதிமுக தொண்டர்கள் மாநகராட்சி அதிகாரி மற்றும் ஊழியர்களை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக 171வது வார்டு உதவி செயற்பொறியாளர் ஸ்ரீதர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக மதிமுக தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் மீது சைதாப்பேட்டை போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சுப்பிரமணியை திருவொற்றியூரில் உள்ள மேஜிஸ்திரேட் வீட்டில் ஆஜர்படுத்தினர். வரும் 30ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார்.